ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ஆகவே இருக்கிறார். இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வேர்ட். இந்த வேர்ட் வந்து சமீபத்துல நான் வந்து ஒரு பெண்கள் கூட்டத்திற்காக ஆயத்தமாகும் பொழுது ஒரு வேத வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். தட்ஸ் ஃபார் அவங்க அந்த கூட்டத்துக்காக நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த ஒரு வார்த்தை முடிவு அப்படின்னு வார்த்தை ஆண்டவர் எங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. அங்க நான் எடுத்த மெசேஜ் வந்து வேற ஒரு மெசேஜா இருந்தாலும் அதுல ஒரு பார்ட் தான் இந்த முடிவு. பட் ஸ்டில் அந்த வார்த்தையை அதிகமாய் தியானிக்க தேவனை வந்து உற்சாகப்படுத்த ஆரம்பித்தார். சோ அந்த வார்த்தையில சில பகுதி நிறைய விஷயங்களை அதுல தியானிக்கிறதுக்கு இருக்கு, நிறைய காரியங்கள் அதுல இருந்து அறிந்து கொள்வதற்கு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெக்டட் எண்ட் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். எதிர்பார்த்திருக்கிற முடிவு. நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் எந்த அந்த வசனம் இருக்கு தெரியும், மனப்பாடமா தெரியும். ஒவ்வொரு முறையும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒரு பகுதி தான். ஆனா அதுல இருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற சில முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டு அதன் பக்கம் நம்முடைய கவனங்களை செலுத்தி இருக்கிறேன். 29:11 ஜெரமியா சாப்டர் 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சோ இந்த வார்த்தை நம்ம அதிகமா ஜபத்துல பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். இந்த எக்ஸ்பெக்டட் என் ஒரு எதிர்பார்க்கிற முடிவு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதிகமா நம்ம வந்து நம்ம கூட நம்ம கணவன் இடத்துல ஒரு சில எதிர்பார்ப்புகள், நம்ம பிள்ளைங்க கிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், வீட்டுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். வி ஆல் ஹியூமன் பீங்ஸா ஒரு மனுஷங்களா நம்ம இருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் இல்லாம நம்ம இருக்கவே முடியாது. இங்க ஆண்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது ஆங்கிலத்தை வந்து அங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த வேர்ட் ஸ்பெசிபிக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு எண்ட் நான் உங்களுக்கு தருவேன்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி உள்ள வேர்ட் ஆங்கிலத்துல இல்ல, ஆனா தமிழ் அது ரொம்ப அழகா இருக்கு. எதிர்பார்த்திருக்கும் முடிவது. இப்ப ஆண்டவர் என்னோட இந்த முடிவுகளை குறித்து, முடிவுகளை பார்க்கிற ஒரு கண்கள், அதை குறித்து ஆண்டவர் வந்து ரொம்ப அதிகமா இன்சிஸ்ட் பண்ணி என்னோட பேச ஆரம்பிச்சார். நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போகிறதற்கான காரணம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான முடிவுகளை குறித்து அறிவும் ஞானமும் நமக்கு இல்லாதனால தான். ஹல்லேலூயா, உண்மைதானே? சம்டைம்ஸ் வி கெட் டயர்ட். நான் வந்து இப்ப சொன்னேன், இப்ப நம்ம வந்து ஒரு காலேஜுக்கு சேர போறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் ஒரு காலேஜ்ல நீங்களோ இல்ல உங்களுக்கு பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நம்ம ஒரு காலேஜ்ல சேர்க்க போறோம், அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம அந்த பிள்ளைய சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு 4 வருஷ கோர்ஸ், அந்த பிள்ளை அந்த காலேஜுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் போதே எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட நம்ம போய் சேர்க்கும் போதுவா அப்படின்னா, அவன் முடிச்சு ஒரு இன்ஜினியரா வெளியே வரும். இந்த எதிர்பார்ப்போட நம்ம அந்த பிள்ளைய ஒரு காலேஜ்ல சேர்க்கும் பொழுது அந்த காலேஜ் வந்து நமக்கு கேட்கிற ஃபீஸு, அடிக்கடி இடையில நம்ம கிட்ட கேக்குற அந்த என்ன எக்ஸாம் ஃபீஸ், வேற என்னெல்லாம் அந்த காலேஜ் நம்ம இடத்துல எதிர்ப்ப கேக்குதோ அதை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு என்ன கோல், நம்முடைய லக்கு என்ன அப்படின்னா, நம்ம புள்ள அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு இன்ஜினியரா வரணும். அதுக்காக எதையுமே கொடுக்கவும் எதையுமே இழக்கவும் நம்ம என்ன பண்றோம், ஆயத்தமா இருக்கிறோம். அப்ப எதையுமே ஒன்னு செய்யும் போதே வி எக்ஸ்பெக்ட், ஒரு பணம் உங்களுக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வருதுன்னா அது இங்க போய் இன்வெஸ்ட் பண்ணா இது நமக்கு கிடைக்கும். எதை செய்யும் பொழுதும் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுதும் எதிர்பார்க்கிற அந்த உள்ளத்தை கர்த்தர் அதிகமா என்ன பண்றாருன்னா ஹானர் பண்ணும். தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற எந்த தவறுமே இல்லை. ஆண்டு இங்க சொல்றாரு, நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறீங்க, அந்த முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு தந்தது. ஹல்லேலூயா. ஒரு முடிவு நமக்கு உண்டு, அந்த முடிவு நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் இருக்கு. எதிர்பார்க்கிறத குறிச்சு நான் வந்து ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு இங்க ஆண்டவர் சொல்றாரு, அது நன்மைக்கு ஏதுவான முடிவே. இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது ஃபியூச்சர் ஹோப் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. தேர் இஸ் அ பிரைட் ஃபியூச்சர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப ஒருவேளை உங்கள் சூழ்நிலைமைகள் நீங்க நினைக்கிறது போல, நீங்க எதிர்பார்த்தது போல அமையாம இருக்கலாம். யூ மே திங்க் நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்க்கை அமையல, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த விஷயம் கைகூடி வரல, நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு வந்து நடக்கல, நான் இப்படி ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஐ டென்ட் கெட் இட். ஆனா ஆண்டு சொல்றாரு, தேர் இஸ் அ ஃபியூச்சர், தேர் இஸ் அ ஹோப். ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு. நாம் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். வேதத்துல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான், ஆரம்ப அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். கர்த்தர் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய ஊழியங்கள் ஆனாலும் சரி, இல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, மேபி ஆரம்பத்துல ஒரு அற்பமாய் நம் கண்களுக்கே இல்லை, நம்மை சுற்றி
ஒரு கண்களுக்கே தெரிந்தா கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா முடிவு. ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு தான் உத்தமம்னு இங்கிலீஷ் நம்ம தமிழ் வேதாகமத்துல சொல்லு. ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு உத்தமம். நிறைய பேர் பிரம்மாண்டமா ஆரம்பிப்பாங்கன்னா முடிவு எப்படி இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா ஒரு தேவனை நம்புகிற ஒரு மகளுக்கு ஒரு ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க ஆண்டவரை நம்புறதுனால நீங்க ஆண்டவரிடத்துல மட்டுமே எதிர்பார்க்கறதுனால நீங்க எதிர்பார்க்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த எக்ஸ்பெக்டேஷன் என் இந்த எக்ஸ்பெக்டட் என்ன குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டீட்டெயில்டா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முந்தைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க பாபிலோன்ல எல்லாரும் சிறைபட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். 70 இயர்ஸ், 70 வருஷம் இந்த பாபிலோன்ல நீங்க சிறைப்பட்டு இருக்கணும், ஒரு அந்நிய ராஜாவுக்கு கீழே அடிமைகளா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு காலம் அதற்கு என்ன பண்ணப்பட்டிருந்தது, குறிக்கப்பட்டிருந்தது. இந்த காலம் குறிக்கப்பட்டதற்கு அப்புறம் இப்ப அந்த வாக்குத்தம் வருது. 70 வருஷ காலத்திற்கு பின்பாக நீங்க எதிர்பார்க்கிறத நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நிறைவேற்றுவேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுவேன். இப்ப ஒவ்வொரு மனுஷனும் நீங்க வேதத்துல இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்தின்படியே எதிர்பார்த்த ஒரு மனுஷன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நினைக்கிறது என்ன, நான் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது ஒரு சரியான எதிர்பார்ப்பில்லை. தேவனுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில, தானியல் புத்தகத்துல நீங்க 9வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியல் கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறார். 3 வேளையும் அவர் என்ன செய்யறாராம், பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிறார். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆண்டவரே எப்ப நாங்க இங்க போவோம், எப்ப இந்த சிறையிருப்புகள் மாறும். இப்படி எதிர்பார்க்கிற மனுஷனுக்கு கர்த்தர் முதலாவது தரும். A man who expects from God, மனுஷனை அல்ல உலகத்தை அல்ல தேவனையே கண்ணாய் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் தர விஷயம் என்னன்னா, இங்க வேதத்துல தானியேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல 2வது வசனத்துல இரண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேலி ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி உரிய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். த ஃபர்ஸ்ட் திங், கர்த்தரிடத்திலும் எதை ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சிஸ்டர், நான் இதை ஆண்டு இடத்துல எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேட்பேன், என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லுவாங்க, இது ஆண்டவரே எனக்கு செய்யும் சிஸ்டர், இது வந்து மருத்துவர்கள் மூலமா எனக்கு நடக்கக்கூடாது. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இது மெடிசின் மூலமா எனக்கு நடக்கக்கூடாது, இது ஆண்டு செய்யணும், அப்பதான் நான் சாட்சி சொல்வேன், எனக்கு வந்து என்னுடைய கணவர் வந்து அப்படியே அவர் மாறி வரணும் சிஸ்டர். இப்படி நிறைய பேர் சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற என் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, கர்த்தர் இதை செய்யணும். எத்தனை பேர் அப்படி எதிர்பார்த்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, கர்த்தர் தலையிடணும், கர்த்தர் செய்யணும், தேவன் செய்யணும், எந்த மனுஷருடைய குறுக்கிடுதல் இல்லாம கர்த்தரே எனக்கு அதை செய்யணும், அப்பதான் நான் தேவனுக்கு முன்னாடி சாட்சியா இருக்க முடியும். அப்படி ஒருவேளை நீங்க தேவனிடத்துல எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா, ஆண்டு உங்களுக்கு முதல்ல தர விஷயம் என்னன்னா, இங்க இங்க தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தது அவர் அறிந்து கொள்கிற அறிவு. தேவன் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவை கொடுக்க போகிறேன், the knowledge about the end. இப்ப நமக்கு வந்து ஒரு தெளிவை, அங்க தெளிவு, ஒரு தெளிவை தானியேலுக்கு கற்றுக் கொடுக்கிற. 70 இயர்ஸ் தானியேல் ஆகும் நீ ஜெபிக்கிற ஜபத்திற்கும் நீ எதிர்பார்க்கிற முடிவுகளும் பெற்றுக்கொள்ளும். அந்த தெளிவை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு தர வேண்டும் என்று வருது. அல்லேலூயா. அபவுட் அ கிளாரிட்டி அபவுட் த எண்ட். நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த முடிவை பார்க்கிறது, நம்ம நிறைய இதை வாசிச்சிருக்கிறோம்ல, கண்ணீரின் பள்ளத்தாக்குல நம்ம நடக்கும் பொழுது அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்று ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். நான் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஐ அல் பி வெரி ஜாய். ஏன்னா அந்த நீரூற்றை குறித்து கர்த்தர் முதலே நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குறாங்க. ஐ மீன், உலகத்தாருக்கு வந்து ஒரு கடினமான பாதையில கடந்து போகும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி ஆகும், எங்க போறோம் அது தெரியாது. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கஷ்டமான பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, முடிவு நன்மைக்கு ஏதுவானதுதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நான் நடக்கிற பாதை வேணா தீமை உள்ளதா இருக்கலாம், ஆனா அதனுடைய முடிவு நன்மைக்கு ஏதுவாதான். நீங்க யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, யோசேப்பினுடைய பாதைகள் கடினமா இருந்தாலும் ஆண்டவர் முடிவை யோசேப்புக்கு சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா, உன்னை நான் அதிபதியாக்குவேன், உன்னை உயர்த்துவேன் அப்படின்ற ஒரு முடிவை யோசேப்புக்கு அத்து சொல்லியிருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பார்த்தாலும் தாவீதுக்குமே அவரு குறித்து உன்னை அரியணையில உட்கார வைப்பேன்ற முடிவு தாவீதுக்கு கிளாரிட்டியா இருந்தது, அந்த தெளிவு இருந்தது, அந்த அறிவு இருந்தது. அந்த அறிவும் அந்த தெளிவும் தான் இத்தனை கடுமையான போராட்டங்களையும் தாவீது சகித்து பொறுத்து காத்திருந்ததுக்கான காரணம். கர்த்தர் எனக்கு ஒரு நன்மைக்கு ஏதுவான முடிவை வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. யோசேப்பு அடிமையா இருக்கும் பொழுதும், போர்த்திபார் வீட்டில் இருக்கும் பொழுதும், சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் எப்படி இவைகளை சகித்து யோசேப்பு கடந்து வந்தார்னு கேட்டா, யோசேப்புக்கு நல்லா தெரியும், கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு நீங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இந்த ராத்திரி ஒரு தெளிவை உண்டாக்குவாராங்க. தானியேலுக்கு தெளிவை உண்டாக்கின தேவன், தானியேலை காரியங்களை அறிய செய்த தேவன், யோசேப்புக்கு ஒரு தெளிவை கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்புக்கு ஒரு தெளிவை கொடுத்தார். ஒரு சாமுவேலை அனுப்பி தாவீதுக்கு அவருடைய முடிவை குறித்த தெளிவு. உங்க முடிவு சிங்காசனம், உங்க முடிவு கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான முடிவு. ஒரு எப்படி சிஸ்டர் நான் இதை கடந்து போவேன், வேதனையின் பள்ளத்தாக்கில் நான் இருக்கிறேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் சிஸ்டர் நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு சொல்றேன், முடிவை பார்க்க கர்த்தர் உங்க கண்களை திறக்கட்டும். அந்த முடிவுல உங்களுக்கு ஒரு நீரூற்று இருக்கு, அந்த முடிவுல ஒரு சிங்காசனம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது உங்க மனதில் இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த கஷ்டங்களை நீங்க நம்பிக்கையோடு கடப்பீங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நன்மைக்கு இதுவான. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா, கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையான முடிவை வைத்தது. அல்லேலூயா. ஃபாதரோட பாட்டு ரொம்ப 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 ஒரு அருமையான பாட்டு இருக்கு. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, கைகளை தட்டி பாடலாமா? ஒரு விசையா நம்பிக்கையா ஒரு வார்த்தை திருப்பி கை தட்டி நான் ஏன் இது வந்து ஐ வாண்ட் டு சிங் தி சாங் அஸ் அ ப்ராஃபஸி. என்னன்னா, எதிர்காலம் எனக்கு உண்டு, நன்மையான முடிவு எனக்கு உண்டு, ஐ ஹாவ் அ ஃபியூச்சர். ஆமா, அது ஆங்கிலத்துல அப்படிதான் இருக்கு, ஃபியூச்சர் ஹோப். நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே இந்த வார்த்தையை நம்ம சொல்லி பாடலாம், கைகளை தட்டி உண்மையா இல்ல உங்க இருதயத்தை திறந்து நீங்க பாடுங்க, எதிர்காலம் எனக்கு உண்டுன்னு பாடுங்க. ஆமே. எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும், நீங்க இப்போ ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாதைகளை குறித்து ஒரு பயம் உங்களுக்கு இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்க நினைக்கிறார். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை. அறிக்கை செய்யலாமா? எதிர்காலம் எனக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், நம்மேசும் நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், நம்மேசும் நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நீங்க பாடணும், எப்பதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பயம் வருதோ அப்ப நீங்க பாடணும், எதிர்காலம் எனக்கு உண்டு, எனக்கு பயமே இல்லை, ஏன்னா என் இயேசு நல்ல. ஹல்லேலூயா. ஆமா, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு? நன்மையான முடிவு. அந்த முடிவுல ஒரு நீரூற்று. ஹல்லேலூயா. அந்த முடிவுல ஒரு சிங்காசனம், அந்த முடிவுல ஒரு அரியணை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களை யார் எதிர்த்தாலும், உங்களை யாரு மனமடிவாக்குனாலும், யார் உங்களை தூஷித்தாலும், நீங்க ஒருவேளை இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை உங்களுக்கு வழி நிறைந்ததா இருந்தாலும், அந்த முடிவை நீங்க நினைக்கும் போது இல்ல, கொஞ்சம் நடப்போம், இன்னும் கொஞ்சம் நடப்போம், இன்னும் கொஞ்சம் நடப்போம், கர்த்தர் எனக்கு நன்மைக்கு ஏதுவான முடிவு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டு உங்ககிட்ட இன்னைக்கு இந்த ராத்திரி சொல்ல விரும்புறது, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எதிர்பாருங்க ஆண்டு இடத்துல, அப்பா நீங்க எனக்கு வச்சிருக்கிற நீரூற்ற நான் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். அந்த அந்த அதன் மேல உங்க கவனத்தை செலுத்துங்க. ஆண்டவர், எனக்கு ஒரு அரியணை நீங்க முன்குறிச்சிருக்கிறீங்க, நான் அதை சொல்லுவேன். நீங்க ஒரு கடினமான பாதையை துவங்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, உங்க கால்கள் அந்த பள்ளத்தாக்கில் முதல் அடி வைக்கிறதற்கு முன்பாகவே உங்கள் முடிவை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ஒரு ஒரு சூழ்நிலையை கடந்து போறீங்க. இப்ப ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்தேன் சிஸ்டர், நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு இந்த திருமண வாழ்க்கை அமையல அப்படின்னா, இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள உங்கள் கால்களை வைப்பதற்கு முன்பாகவே இதை நன்மைக்கு ஏதுவாய் முடிக்க கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்து, மேபி இப்ப எதிர்பார்த்தது போல இல்ல, ஆனா முடிவு எதிர்பார்த்தது போல இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி இதை நீங்க ரிசீவ் பண்ண விரும்புறீங்க.
நீங்க இதுக்குள்ள வரும் பொழுது மேபி யூ காட் டிசப்பாயிண்டட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் முடிவுல நீ டிசப்பாயிண்ட் ஆக மாட்டே, நீ நினைச்சது போலவே ஒரு நன்மைக்கு எதுவான. அழகா யோசிப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்று. காட் கேன் டேர்ன் அரவுண்ட். ஆன் நம்ம ஆண்டு அவ்வளவு ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா, தீமை போல வருகிறத நன்மையா திருப்பி விடுறதுல நம்ம ஆண்டு அவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவர் நீர்க்கால்களை திருப்புற மாதிரி திருப்புறதே, ஹி இஸ் அ காட் ஹூ டர்ன்ஸ் தி சிச்சுவேஷன். அவரால் எதையுமே திருப்ப முடியும். அதனால நீங்க என்ன சொல்லணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலைமையில நான் வருவேன், இப்படிப்பட்ட காரியத்துக்குள் நான் கடந்து வருவேன் தெரிவதற்கு முன்பாகவே ஒரு நீரூற்று அங்க பிக்ஸ் பண்ணிட்டு தான் உங்களை அந்த பள்ளத்தாக்குள்ள கர்த்தர் நடக்கவே சொன்னார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு அரியணைய பிக்ஸ் பண்ணிட்டு தான் தாவீதே கர்த்தர் வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென். எதிர்பாருங்க, எதை எதிர்பார்க்கணும், எனக்கு பிரிஞ்சு பிரிச்சுதெல்லாம் நடக்கணும்னு அல்ல, கர்த்தர் சொன்ன வாக்குதத்தம். தானியேல் எப்படி அத்தனை முறை பலகணிகளை திறந்து வைத்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஜெபிக்கிறார், அவர் எதை பார்த்து, எருசலேமை பார்த்து எதிர்பார்க்க, அவருடைய கண்கள் எதன் மேல, எதிர்காலத்தை எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்த்திருக்கிறார் தானியேல்னு கேட்டா, அவருக்கு வாக்குதத்தங்கள் அவருடைய செவிகள்ல கேட்டு அவர் வார்த்தையை அறிந்து கொண்டார். 17 இயர்ஸ் ஆகும். அதனால அவ எதிர்பார்க்கிறார், எப்ப அந்த காலம் வரப்போகுது, எப்ப இந்த முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் வாயில் உரைத்தது எப்ப நிறைவேறும். உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார், உங்க கைகள்ல வாக்குத்தங்கள் இருக்கு. ஒருவேளை இதுவரைக்கும் சிஸ்டர் ஐ டென்ட் கெட் எனி ப்ராமிசஸ், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த அறிவை கொடுப்பார், அந்த வாக்குத்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அதை வைத்துக் கொண்டு ஆண்டவரே நீர் சொன்னீரே, இது எனக்கு செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி அப்படி நீங்க ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கறேன், ஆண்டவர் நீங்க சொன்ன வார்த்தையை நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா, நான் ஏதோ மனுஷங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நீங்க சொன்னீங்க, உங்க வாயை பார்த்துட்டு இருக்கேன், உங்க வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் மேல என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், ஜீவனுள்ள உங்களுடைய வார்த்தைகள் மேல என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீங்க முதலாவது முடிவை எதிர்பார்த்த தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு அறிந்து கொள்ளுகிற இவ்வளவு காலம் செல்லும் என்ற காரியத்தை அறிந்து கொள்ளு, இதை நடக்கணும், இத்தனை கிலோமீட்டர் நடக்கணும். அப்படித்தானே நமக்கு எப்போ, நாங்க இப்ப நிறைய டிராவல் பண்றதுனால எனக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த டிராவல் ஸ்டார்ட் பண்ணும்போதே கூகுள் மேப்ல போய் அந்த டெஸ்டினியை நாங்க போட்டதுக்கு அப்புறம் அதுல வரும், இத்தனை மணி நேரம் ஆகும், இவ்வளவு கிலோமீட்டர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. சோ நான் எப்பவும் போயிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் அடிக்கடி லியோப்பா கிட்ட கேட்பேன், என்ன இன்னும் எவ்வளவு நேரம் பாகும், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும். அப்ப வந்து ஒரு 2 hours ஆகும், 5 hours ஆகும், 7 hours. இப்ப சென்னையில இருந்து நாங்க மைசூர் போனோம். இட்ஸ் வெரி லாங் ஜேர்னி. அந்த ஜேர்னி வந்து ஜூடாவ நாங்க ரெண்டு பேரும் மட்டும் வச்சுட்டே போயிட்டு இருந்தோம். சோ எனக்கும் வந்து வயிறு பெருசாயிடுச்சு, அவனும் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். அந்த ஜேர்னியுடைய டைமிங், இது குறிச்சு ஒரு பயம் எங்களுக்குள்ள, அந்த விரை இவனை எப்படி வச்சுக்கிறதோ. அந்த ஷூட்டிங் வேற 5 மணிக்கு காலையில நாங்க போய் சேர்ந்தோம், அடுத்த நாள் 5 மணிக்கு மார்னிங் ஷூட் எங்களுக்கு. எப்படி இதை நம்ம சமாளிக்க போறோம் அப்படியெல்லாம் யோசிச்சு நாங்க கொஞ்சம் அதிகமா ஜூடாக்காக ஜபிச்சு, இந்த பிரயாணங்களுக்காக ஜபிச்சோம். நான் என்ன ரொம்ப ஆச்சரியமா நினைச்சேன்னா, கர்த்தர் அந்த பிரயாணங்களை, இது வரைக்கும் நாங்க சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிருக்கோம், டயர்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கோம். பட் சென்னை டு பெங்களூர் இந்த லாங், மைசூர் இந்த லாங் பிரயாணம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, நம்பர் 1. நம்பர் 2, ஜூடா வந்து ரொம்ப அழகா தூங்கிட்டான். அதனால எப்படி சொல்றது, ஒரு டைம் 2 டைம் மட்டும் முடிச்சுவன், அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டான். ஷூட்டிங் 5 o'clock, 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அந்த 6 மணிக்கு அவன் முழிச்சது, அங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து குதிச்சுலாம் விளையாடி, நாங்க நினைச்சதை விட ரொம்ப வித்தியாசமா இந்த காரியங்களை கர்த்தர் வந்து மாற்றி கொடுத்த. தூரம் ரொம்ப தூரம் தான், ஆனா வந்து கடந்த வந்து எங்களுக்கு எப்படி இருந்தா கொஞ்ச நேரம் போல இருந்துச்சு. ஏன் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டை சொல்றேன்னா, சம்டைம்ஸ் ஐயோ இது எப்படி நடக்கும், இது எப்படி கடப்போம், எப்படி போவோம், சில பயங்கள் நமக்கு நிச்சயமா வரும் நம்ம வாழ்க்கையில, எப்படி இது செய்ய போகிறோம், நம்ம மட்டும் எப்படி செய்ய முடியும், நம்ம ரெண்டு பேரும் செஞ்சு இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பயங்கள் உங்களுக்கு வரும்பொழுது, ஒருவேளை தூரங்கள் அதிகமா இருக்கலாம், வேலைகள் அதிகமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை லகுவாய் உங்களுக்கு செய்து முடிக்கிற கிருபையை கர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஆமா, நான் ரொம்ப நேர்த்தியா காரியங்களை, அதாவது எதிர்பார்க்கறது என்ன, எப்படி ஆகியாலும் இந்த ஷூட் நல்லா முடிஞ்சிடணும்னு நல்ல எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு, ஆனா எப்படி நடக்க போகுது இந்த பிள்ளைய வச்சுட்டு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, கர்த்தர் நினைத்ததை விட மேலா சிறனா உங்களுக்கு சொல்ற, ஒருவேளை யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் அப்படின்னு ஒருவேளை ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்துருந்த ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு, கர்த்தர் நிச்சயமா அதை லகுவாய் சீக்கிரத்துல உங்களுக்கு கர்த்தர் செஞ்சு கொடுப்பேன். மேபி பிரயாணம் தூரமா இருந்தாலும், மேபி அதை சொல்லும் போதும் அதை கேட்கும் போதும் இவ்வளவு நேரமா, இவ்வளவு தூரமா, எப்படி போவோம் அப்படின்னு நீங்க திகைச்சாலும்,
கர்த்தர் உங்களுக்கு சொல்லுது, அதை சீக்கிரமா அப்படி அந்த ஃபீலிங் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ரொம்ப தூரம் தான், ரொம்ப வருஷம் தான், ரொம்ப நாட்களா, எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு, இல்ல அது கர்த்தர் சீக்கிரமாய் கடந்து போக அதை சுகமாய் முடிய. ஆமென். ரொம்ப நல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறேன். மேபி ஆரம்பத்துல நான் அற்பமா இருந்தவளா இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, மனுஷருடைய பார்வைக்கு சில காரியங்கள் அற்பமா இருக்கிறது போல தெரியல, ஆனா முடிவை கர்த்தர் சம்பூர்ணமா மாற்றி தரேன். அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்பதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிரூபிக்க நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் நன்மையான முடிவை எதிர்பார்க்கணும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ நீங்க பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டார், நன்மைக்கு ஏதுவா தான் முடிக்க போறார் கர்த்தர். ஆமேன். அது எவ்வளவு தீமையா, எவ்வளவு மோசமா, எவ்வளவு தூரமா, எவ்வளவு பாரமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, எனக்கு ஒரு நன்மைக்கு ஏதுவான முடிவு இருக்கு, எனக்கு ஒரு நீரூற்று இருக்கு, எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. சொல்லிக்கிட்டே இருங்க, நான் நம்பிக்கையோடு போவேன், நான் நம்பிக்கையோடு நடப்பேன், இதன் வழியா நான் கடந்து போய் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையான முடிவை என் கண்கள் காணும். தானியல் திறந்து வச்சு ஜெபிச்சுட்டே இருந்தேன். நீங்க எதிர்பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். இதே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31 அதிகாரத்துல நான் வசனத்தை வாசிச்சேன். 16 வசனத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை தியானிச்சிருக்கிறோம். 16:17 அதை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 31:16-17. நீ அழாது படிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அந்த இப்ப அடுத்து இருக்கு பாருங்க, 17 முதல் லைன். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கையுண்டு. ஹலலூயா. முடிவை குறித்த ஒரு நம்பிக்கை இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு உங்க உள்ளத்துல அந்த நம்பிக்கை துளிர்த்து வளர நான் இயேசுவின் நாமத்துல விசுவாசி. ஹலலூயா. அ கிரேட்டர். என் முடிவை பத்தி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த பிரயாணத்தை குறிச்சு ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம், சில பேரை கர்த்தர் அறியாத வழிகள்ல நடத்துவார். அதை பத்தி எனக்கு தெரியல, எப்படி போகும் எப்படி, ஆனா எனக்கு முடிவு தெரியும். நீங்க சத்துரு கிட்ட சொல்ல வேண்டியது, பிசாசே நீ எத்தனை போராட்டங்கள் எனக்கு கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், என் முடிவை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என ஆண்டு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நான் நம்பி இருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கொடுக்கு. உன் முடிவை பற்றி உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன? இந்த எரேமியா 31 அதே காரியத்தை குறிச்சுதான் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு கொண்டே வருது. என்ன முடிவு? 70 கழிச்சு இந்த சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வருவேன். நான் மட்டும் வரமாட்டேன், நானும் என் பிள்ளைகளும் வெளியே வருவோம் என்ற நம்பிக்கை உனக்கு உண்டு. இந்த வசனம், அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த வார்த்தையை நீங்க இந்த வாரம் முழுசு சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் எதிர்பார்க்கிற முடிவு மட்டும் இல்ல, நான் நம்புகிற முடிவையும் கர்த்தர் கொடுப்பா. அப்ப நம்ம எதை நம்பணும்? பொய்ய நம்பாதீங்க. ஹலலூயா. பிசாசு சொல்ற தந்திரமான வார்த்தைகளை நம்பாதீங்க. நீங்க நம்புற உங்க முடிவை பற்றி என்ன நம்பிக்கை? நன்மைக்கு ஏதுவான முடிவு எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை. ஹலலூயா. தானியேல் அதை நம்பினார். அத நம்பிக்கைய அவர் ஜபமாய் மாற்றினார். நம்ம 9 அதிகாரத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சேன், நீங்க போய் அதை மொத்தமா இன்னைக்கு நைட்டு முடியும்னா வாசிச்சு பாருங்க. அவர் பாவ அறிக்கை செய்து அவர் ஜபங்களை ஏறெடுத்து உபவாசித்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். நான் அழக்கூடாது, இந்த வார்த்தை 16 வாசிச்ச, நீ அழாத. ஏன் அழக்கூடாதுன்னு ஆண்டு சொல்ல? நிறைய இடத்துல நம்ம அழுது ஜபிக்கணும்ன்றது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த வார்த்தை ஏன் அழாதன்னு சொன்னா, நம்பிக்கை அற்றவளா அழா. ஹலலூயா. ஆமே. முடிவை குறித்து அழ வேண்டாம். நீ அழாது, சத்தத்தை, உன் சத்தத்தை அடக்கு. ஏன்னா உனக்கு முடிவு தெரியும். நமக்கு முடிவு தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இல்ல இல்ல, எனக்கு தெரியும், கர்த்தர் செய்ய போறேன், கர்த்தர் செய்ய போறேன். நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி காத்துக்கோ. முடிவு குறிச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். கர்த்தர் நல்ல முடிவை வச்சிருக்கிறார், நேர்த்தியான முடிவை வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு நீங்க என்ன பண்ணுங்க? தொடர்ந்து, அதாவது நான் அப்படிதான் சொல்லுவேன், ஒரு வாக்குத்தத்தை அறிந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை ப்ராஃபசிஸ் வந்து இப்ப ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு விதமா, தவறான தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசிகளும் உயர்த்தப்பட்டு தேவனுக்கு பிரியமான தீர்க்க தரிசிகளும் தீர்க்க தரிசனங்களும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் தீர்க்க தரிசனங்களை அறிந்து அந்த தீர்க்க தரிசனங்களை மையப்படுத்தி ஜபிச்சார்களோ அவங்க முடிவுகள் எல்லாம் நேர்த்தியா அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆனா அந்த முடிவு நீங்க எது எது மேல அஸ்திபாரமா, எதை நான் நம்புவேன், எதை நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் நமக்கு சொன்னதை உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்க இருதயத்துக்கு நல்லா தெரியும், கேட்டு பாருங்க. உங்க இருதயம் சொல்லும், இல்ல கர்த்தர் எனக்கு செய்வா, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த இருதயம் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையுள்ள முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும். அல்லையா. அதான் நம்ம எதை நம்பணும்? விசாசம் சொல்றது, மனுஷங்க சொல்றது, அவங்க 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க.
நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாளைக்கு வேற விதமா சொல்லுவாங்க. அவன் இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு அதே மனுஷங்க வேற வேற விதமா பேசுவாங்க. அதனால மனுஷருடைய வார்த்தையுமே நம்ம நம்பிக்கை வைக்காம கர்த்தருக்கு சொன்ன வார்த்தையை நம்ம கடைசியா 37 சங்கீதத்துல நான் ஒரு வார்த்தைய வாசிக்கிறேன். நீங்க கூட உங்களுக்கு டைம் இருந்தா இந்த முடிவுகளை குறித்து நீங்க தியானிக்க ஆரம்பிங்க, உற்சாகப்படுத்துறேன். நானும் மெடிடேட் பண்ண போறேன், பட் நீங்களும் அதை மெடிடேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 37 சங்கீதம் 37:37 வாசிக்க போறேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா, ஆமென். நன்மைக்கு ஏதுவான முடிவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு ரெண்டு விஷயத்த நம்ம இன்னைக்கு கத்துக்கிறோம். ஒண்ணு, தானியல் இடத்துல இருந்து கற்றுக்கொள்கிறது ஜபம். எதிர்பார்க்கிற முடிவுகளை ஜபமாய் மாற்றுகிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு இதுதான். நமக்கு முடிவுன்னு தெரிஞ்சா முதல் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய ஜபங்கள் அந்த எதிர்பார்ப்பு ஜபங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து கொண்டே இருக்கு. அப்படிதான் தானியேல் 9 ஜெபிச்சு அறிக்கை செய்யும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்க்கிற முடிவுகள் எனக்கு நடக்கணும், நன்மைக்கு இதுவான முடிவுகள் நடக்கணும்னா இங்க சொன்னபடி செம்மையாய் உத்தமமாய் நான் நடக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து நன்மையான முடிவுகளை எதிர்பார்ப்போம், ஜெபிப்போம், ஆனா நம்முடைய கிரியைகளே அந்த முடிவுகளை தாறுமாறாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இட்ஸ் ட்ரூ. ப்ரேயர்ஸ் இருக்கும், அந்த முடிவை குறிச்ச அறிவு இருக்கும், அதற்குரிய ஜபம் இருக்கும், ஆனா செம்மையாயும் உத்தமமாயும் நடக்காத சில சில நம்முடைய நடக்கைகளே அந்த முடிவுகள் தாமதிக்கிறதற்கும் தடுமாறுகிறதற்கும் என்ன பண்ண வாய்ப்பாயிடும். இங்க வசனம் சொல்றது செம்மையானவனையும் உத்தமனையும் நீ பாரு, லுக் அட் ஹிம், நீ பாரு. இப்போ ஒருவேளை அவன் பார்க்கறதற்கு அற்பமா இருக்கலாம், இப்போ ஒருவேளை அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடக்கிறது போல இருக்கலாம், இப்போ ஒருவேளை அவனுக்கு எதுவுமே இல்லாதது போல இருக்கலாம். இதை நம்ம யோபுதான் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு உங்களுடைய முடிவுகள் சம்பூர்ணம். அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது ஆரம்பத்தையும் முடிவை குறித்து யோபு சொல்லும்பொழுது, யோபின் புத்தகத்துல நம்ம சொல்லும்போது யோபை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் செம்மையான வழிகள் நடக்கிறவன். ஆனா அவன் கடந்து போகிற பாதைகள் மோசமா இருந்தாலும் கர்த்தர் ஒரு முடிவை எடுத்து வச்சிருந்தார். என்ன தெரியுமா? ரெட்டத்தனையான பலனை கொடுத்து யாரெல்லாம் அவனை அற்பமா நினைத்தார்களோ அதே மனுஷருக்கு முன்பாக அவரை கனப்படுத்த கர்த்தர் சுத்த வைத்த யோபுக்கு செய்த அதே தேவன். அல்லேலூயா. உங்களுக்கும் நிச்சயமா செய்வான். ஆமென். உங்களுக்கு நன்மையான முடிவுகள் வச்சிருக்கிறார், ரெட்டத்தனையான பலனை வச்சிருக்கிறார், உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதான் நம்ம வாசிச்சோம் 31 எரேமியா 16 வாசிச்சோமே, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, அழாத உன் சத்தத்தை அடக்கு, நம்பிக்கையோடு இரு. ஏன் கிரியைகளுக்கு பலன்? ஒரு நன்மையான முடிவுக்கு ஜபமும் கிரியை, இது ரெண்டும் ரொம்ப. அல்லேலூயா. யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் யுவர் ப்ரேயர்ஸ். ஃபர்ஸ்ட் அதை அறிந்து கொண்டு நான் ஜெபிக்கிறது, அதை அறிந்து கொண்டு நான் நடக்க, இந்த ரெண்டு விஷயத்த உங்க மனசுல வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நன்மையான முடிவுகள், எதிர்பார்க்கிற முடிவுகள், நீங்கள் நம்பி இருக்கிற முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, நான் எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையை அறிந்து நான் ஜெபிக்கிறதும். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிற நிறைய பேர்ல நம்ம தவறி இடறி தவறான வழிகளுக்கு போறதுக்கான காரணம் என்ன? எனக்கு ஆண்டு சொல்லியிருக்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராஃபஸி உங்களுக்கு ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிள்ளைக்கு, ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு ப்ராஃபஸி, நீ வந்து கர்த்தர் வந்து ஒரு டாக்டர் ஆக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த நாலேஜ் இப்ப அவளுக்கு வந்து உள்ள வந்துருச்சு. என்ன, நம்ம ஒரு டாக்டர் ஆகப்போம். அந்த அறிவு அவளுக்கு வந்த உடனே அவ அதுக்காக ஜெபிக்கணும். நம்பர் 1, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க அதை செய்யணும். நம்பர் 2, கர்த்தர் டாக்டர் ஆக்க போறாருன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை அறிந்தும் அவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சீட் வாங்கி 4 இன்ஜினியரிங் படிச்சானா, அது யாருடைய மிஸ்டேக் இஸ் ஆல் ஹூஸ் சைட். உங்களுக்கு நான் சொல்றது புரியுது. நிறைய வேலையில தவறான முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிறதுக்கான காரணம் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற முடிவுகளை குறித்து எனக்கு அறிவு இல்லாததாலும். அல்லேலூயா. ராங் டிசிஷன்ஸ் ஏன் நம்ம லைஃப்ல எடுக்கிறோம் அப்படின்னா, we don't have the knowledge, ஆர் நமக்கு நாலேஜ் இருந்து நம்ம கிரியைகளை. அதனாலதான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஐ வாண்ட் டு ஹைலைட் திஸ் வேர்ட். ஏன்னா நீ உத்தமனை பாருப்பா, நீ செம்மையான வழிகளை நடக்கிற ஒரு மனுஷனை பாரு. அவனுடைய முடிவுகள், அவனுடைய வழிகள் மேபி கடினமா இருந்தாலும், பாறைகள் உள்ளதா இருந்தாலும், ஒரு அக்கினியில அவன் நடக்கிறது போல இருந்தாலும், ஆண்டு சொல்றாரு உத்தமனுடைய முடிவு அவ்வளவு நேர்த்தியா ரொம்ப அழகா இருக்கு. சமாதானம், கர்த்தருடைய நன்மையான சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளே நான்றது அங்க சொல்ற அதே சமாதானத்தை இங்கேயும் இதே வசனம் சொல்லு. சமாதானம், அவனுடைய முடிவு சமாதானம். இயேசுவின் நாமத்தினால வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக தீர்க்க தரிசனமா அனுப்ப விரும்புகிறேன். உங்க முடிவு சமாதானம் தான். ஹல்லேலூயா. உங்க முடிவு நன்மைக்கு ஏதுவான முடிவுகள் தான்.
கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை முன் குறித்தவைகளை கர்த்தர் சொன்னவைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்து முடிப்பார். நீங்க நம்புகிற முடிவு, நீங்க எதிர்பார்க்கிற முடிவு, இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எதை நம்புறீங்களோ, நீங்க எதிர்பார்க்கறீங்களோ கர்த்தர் அதை கவனிக்கிறார். உங்க எக்ஸ்பெக்டேஷன், வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காட், அதை கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், நான் நினைச்சதை உனக்கு தருவேன்னு சொல்ல, நீ எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு நான் ஹல்லேலூயா ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்? நான் தேவனிடத்திலிருந்து நன்மையானதை எதிர்பார்க்கணும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எதிர்பார்க்கணும். நீங்க எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ நம்பி, நீ நம்புகிற முடிவை கர்த்தர் ஆண்டு சொல்ற அந்த வாக்குத்தத்தம், உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டு. நீ சொல்லுங்க, நான் நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை உண்டு, எதிர்காலம் எனக்கு உண்டு, ஆமென், நன்மையான முடிவுகள் எனக்கு உண்டு. இதை நீங்க அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய, இப்ப நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாம் ஒரு ஒரு சுலபமாயும் எளிதாயும் உங்களுக்கு மாறாருங்க. உங்க ஆட்டிடியூட் மாறாருங்க. நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஆண்டு உங்களுக்கு தட்டி எழுப்பி சொல்றாரு, சோர்ந்து போகாதீங்க. உங்க தோள்களை கத்த தட்டுகிறார், உங்க கைப்பிடிச்சு தூக்குகிறார், சோர்ந்து போக வேண்டாம், முடிவு நன்மைக்கு எதுவா தான் இருக்கு. நீங்க முடிவை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கீங்க. சரியான வாக்கிங் நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க, ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க, நல்ல கிரியைகளை செய்கிறத ஸ்டாப் பண்ணாதீங்க. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ அழாத, நீ கண்ணீர் விடாத, உன் கிரியைகளை நோட் பண்ணி, நம்முடைய கிரியைகளை நோட் பண்ணி, நம்முடைய கிரியைகளை ரெக்கார்ட் பண்ணி, அதற்குரிய பலனை கொடுக்கிற செம்மையான மனுஷனையும் உத்தமனும் ஒருவேளை அவன் கடந்து போகிற பாதைகள் கடினமா இருந்தாலும் அவன் முடிவை கவனித்து பார்க்க கற்று சொல்லுகிறான். ஆமென். அவன் முடிவை கவனிச்சு பார், அந்த முடிவு சமாதானம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகிற வழிகளை வைத்து உங்களை யாராவது எடை போட்டு உங்களை அற்பமா நினைச்சா, அவங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் உங்களுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சம்பூர்ணமான முடிவு ஆரம்ப அற்பம் தான். ஒருவேளை துவங்கும் பொழுது சில காரியங்கள் அற்பமா இருக்கலாம், நீங்க துவங்கின சில காரியங்கள் மனுஷனுடைய பார்வைக்கு அற்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றார், சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்க இந்த காலங்களில் நீங்க பிரயாணப்பட ஆரம்பிங்க, நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேலானவர்களை காணிச்சு. ஆமென். எத்தனை பேர் இன்னும் கூட சேர்ந்து நீங்க அப்படியே நம்ம பாட்டி, நம்ம பாடி ஒரு சின்ன வர்ஷிப் பண்ணி அப்படியே, ஐ வாண்ட் டு ப்ரே. இந்த வசனத்துக்காக நான் நிறைய எடுத்துக்காட்டுகளை எடுக்கிறத விட இதை அதிகமா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆவியில உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 9 அதிகாரத்துல தானியேலுக்கு கிடைத்த ஒரு தெளிவு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கணும். நான் ஆண்ட இடத்துல ஜெபிக்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே முடிவை குறித்த ஒரு அறிவும், முடிவை குறித்த ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்க நிச்சயமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சரியா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. யுவர் பிரேயர்ஸ் வில் பிகேம் தி ரைட் பிரேஸ். மட்டும் இல்ல, உங்க ஆக்ஷனும் சரியா இருக்கும். உங்களுக்கு ஒரு முடிவு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு இதை செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, திசை திரும்ப மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை அப்படி விட மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராகிலும் தேவனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு கர்த்தருடைய வாருக்கு எதிர்மறையா செய்யும், இல்ல இல்ல இதை நம்ம செய்ய வேண்டாம், நம்ம கர்த்தர் வேற பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஷன் பண்ணலாம். ஆமேன். நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள போல, கர்த்தர் டாக்டர் ஆவேன்னு சொன்னா மெடிக்கல் காலேஜ் தான் போகணும், இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போக கூடாது. ஆமேன். அப்படி நாம இல்ல, நான் இன்ஜினியரிங் காலேஜ் தான் போவேன்னு சொன்னா நீங்க போய் படிச்சுட்டு திருப்பி வந்து திருப்பி போய் டாக்டருக்கு படிக்கணும், அப்ப 4 வருஷம் வேஸ்ட். ஆமா, இப்ப இந்த காலம் வீணானதுக்கான காரணம் கர்த்தர் அல்ல, இந்த காலம் வீணானதுக்கான காரணம் நான் தான். கர்த்தர் டாக்டர் தானே ஆவேன்னு சொன்னாரு, அப்ப நான் போய் எதெல்லாம் சேர்ந்துருக்கணும், நான் மெடிக்கல் காலேஜ் தானே சேர்ந்துருக்கணும். அப்படி ஒருவேளை மெடிக்கல் காலேஜ் எனக்கு கிடைக்கலாம், 1 வருஷம் நான் வெயிட் பண்ணிருக்கலாம், அந்த 1 இயர் மேபி என்ன பண்ணிருக்கலாம், காத்திருக்கிற காலமா சேர்ந்திருக்குமே தவிர வீணான காலமாய் மாறியிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு காலங்களை வீணடிக்கிறதுக்கான காரணம் நம்ம தவறா எடுக்கிற முடிவுகள் தான். காலம் காத்திருக்கிறதுக்கும் வீணடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஒண்ணுமே செய்யாம அமைதியா 1 வருஷம் சும்மா வீட்டுல இருக்கிறது நல்லது. 4 வருஷம் போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல கஷ்டப்பட்டு படிக்கிறது, நான் உங்களுக்கு சொல்றது ஒரு ரெவலேஷனா சொல்றேன். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். இது ஒரு எடுத்துக்காட்டா ஆண்டர் சொன்ன ஓமி மாதிரி, ஒரு கடுகு வச்சு ஆண்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு காலேஜை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். அதுல இருக்கிற ஆழத்தை அறிந்து கொள்ள நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஐ மீன், சில வேளைகள்ல நம்ம எடுக்கிற சில முடிவுகள் அந்த 1 வருஷத்தை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா 4 வருஷம் பிரயாசம் பணம் எல்லாமே வேஸ்ட். 4 இயர்ஸ் ஏன் கர்த்தர் சொன்னாரே காத்திருக்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில வேஸ்ட் பண்றது, காலத்தை வேஸ்ட் பண்றது, பணத்தை வேஸ்ட் பண்றது, எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த முடிவை குறித்த ஞானம் எனக்கு இல்லாததால தான். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துற இயேசுவின் நாமத்துல நான், when I speak this word I believe, நிறைய பேருக்கு இன்னும் அந்த தெளிவு இல்லை, எங்க போறோம், என்ன நடக்க போகுது, கர்த்தர் இன்னைக்கு அந்த தெளிவை கொடுக்கட்டும். ஆமே நம்புங்க. ஆண்ட இடத்துல சொல்லுங்க, இயேசுப்பா நான் யார் இடத்துல இருந்து எதிர்பார்க்கல, நான் உம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன் முடிவை குறித்து உன்
உனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த வார்த்தையை நீங்க மறக்காதீங்க. ஆமென். எனக்கு நம்பிக்கை உண்டு. யாராவது விட்டு சொன்னா, ஐயோ இது நீ இது பண்ணியா, இது வந்து இங்கதான் போய் முடியுமே, இந்த காரியம் இப்படிதான் ஆரம்பிக்கும், அது போய் இங்கதான் முடியுமே, அங்கதான் முடியுமே அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க, இல்ல இல்ல எனக்கு அப்படி முடியாது. ஆமென். உங்க குடும்பத்துக்கு நடந்த மாதிரி என் குடும்பத்துக்கு நடக்காது. உங்க வீட்டுல நடந்த மாதிரி அந்த முடிவு எனக்கு இருக்காது. உலக பிரகாரமான மனுஷருடைய முடிவு வேற மாதிரி இருக்கும், ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். எனக்கு அடுத்த தீமையை நன்மைக்கு ஏதுவாய் முடியும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்டாங்க, ஆனா எல்லாரும் அதிபதி ஆகலை. ஆமென். எல்லாருடைய முடிவும் அதிபதி அல்ல, யோசேப்பினுடைய முடிவு தான் அதிபதி. அப்படிதான் நிறைய பேர் நீங்க போற அதே பாதை. சிஸ்டர் எனக்கும் குழந்தை இல்ல, அவங்களுக்கும் குழந்தை இல்ல, எனக்கும் திருமணம் ஆகல, அவங்களுக்கும் திருமணம் ஆகல, என் குடும்பத்துல அந்த பிரச்சனை, அவங்க முடிவு அப்படி இருக்காது சிஸ்டர். ஆனா உங்க முடிவை கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறாரு சிஸ்டர். நீங்க இந்த பள்ளத்தாக்குல கால் வைக்க முன்னாடியே முன்குறிச்சுதான், ஒரு நீரூற்ற பிக்ஸ் பண்ணிதான் இந்த பள்ளத்தாக்குல ஒரு முதல் படியை நீங்க எடுத்து வைக்கணும்னே கர்த்தர் முடிவு எடுத்தார். அல்லேலூயா. நீங்க நடந்து வந்ததுக்கு அப்புறம் இல்ல, ஹாப்பினி காட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஸ்டைன்ட். உங்களுக்கான நன்மையான முடிவுகளை கர்த்தர் முன்னமே முன்குறித்திருக்கார். கண்களை மூடி சொல்லாமா, ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எனக்கு பயம் இல்லை. சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, என்னுடைய கணவருடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, நான் செய்கிற இந்த வேலையை குறித்து, தொழிலை குறித்து, அதை விட முக்கியமா நான் செய்கிற இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு நீர் என்னோடு பேசி இருக்கிறீர். சொல்லுங்க, உங்க நம்பிக்கைகளை அறிக்கை செய்யுங்க. தானியேல் செபித்தாரே, அவர் அறிந்து கொண்டது, அவர் அவருக்கு கேட்டது, அவர் எரேமியா சொன்னதை கேட்டுட்டு அவர் அமைதி அல்ல, எரேமியா சொன்னதை கேட்டவர் அதை ஜபமாய் மாற்றினார். அதுவரே காத்திருக்கிற காலம்ன்றது ஒரு ஆசிர்வாதமான காலம், ஆனா நான் காலங்களை வீணடிச்சிட கூடாது. கிரியைகளை கர்த்தர் கவனிக்கிறார். வாட் சீஸ் ஆக்ஷன், ஆக்ஷனை பாக்குற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அந்த இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உன் நம்பிக்கை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொஞ்சம் அப்படியே அந்நிய பாஷைகள்ல பேசி பரிசுத்த ஆவியான ஒரு வெல்கம் பண்ணுங்க. ஒரு தெளிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். உங்க கண்களை திறக்கட்டும். பாரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இந்த பாதையிலனால நடக்க முடியல, இந்த அவமானங்கள் என்னால சிக்க முடியல, நான் கடந்து போகிற இந்த பாதையே எனக்கு வந்து வேதனையா இருக்கு. தேவனை விட்டு இது நிமித்த ஒருவேளை தூரம் போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, டோன்ட் வரி, இந்த பாதைகளை கடந்து போனா இதனுடைய முடிவில் ஒரு நீரூற்றை உனக்கின்றி நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த பாதை முடிவில் ஒரு அரியணையை உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த பாதையின் முடிவில் ஒரு உயர்வை உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த பாதைகள் கடினமா இருந்தாலும் இந்த பாதைகளுடைய முடிவுல ஐ ஹவ் பிளேஸ்ட் கிரேட்டர் விக்டரி, ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் அ பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு நன்மையான முடிவை ஆல்ரெடி அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். தாவீதின் கால்கள் ஏழா பள்ளத்தாக்கு வருவதற்கு முன்பாகவே அவனுக்கு அரியணையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திதான் அவனை அனுப்பி வைத்தார். ரீதரமா, இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க கால் வைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நன்மையான முடிவை உங்களுக்கு முன்குறிச்சு வச்சிருக்கிறார். இந்த மினிஸ்டர் நீங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை ஊழியம் கடினமா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், அதனுடைய முடிவு நன்மை, அதனுடைய முடிவு நன்மை, ஒரு சம்பூர்ணமான முடிவு கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அராமலாஷிதரமா. அப்பா அந்த முடிவுக்காக நான் எதிர்பார்ப்போடு ஜெபிக்க, எதிர்பார்ப்போடு காரியங்களை செய்ய கர்த்தனி உதவி செய்வீராக. நன் அந்த திரீமி சேத்துர பௌதனி மிகல்லந்த நமாஷி. எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஏகுவாயிரே, ஏகுவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீரா. கலபதராலா ஏகுவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீரா. கபஷிதரபலா ரியலத நம ஷிகதரபா ரிய கலபது நமா ஷீத நமா சே கதரபா. நான் எதிர்பார்க்கிறேசப்பா, தன் பிள்ளையை பலியிட செல்லும் பொழுது ரபு ஷெபதர எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா ஆபிரஹாமுக்கு நல்லா தெரியும்.
அந்த மோரியா மலையில் அவன் பாதங்கள் படுவதற்கு முன்பாகவே அந்த பர்வதத்துக்கு மேல அவன் ஏறுவதற்கு முன்பாகவே ஒரு கிடாரியின் கொம்பை கர்த்தர் முள்ளுகளுக்குள் சிக்க வைத்துதான் அந்த மலையின் மேல் ஏறுவதற்கு கர்த்தர் ஆபிரகாமை துரிதப்படுத்தினார். ரபு ரபு ஷந்திரபா லிகது ரிசே கதரபந்த ரிஷேதரபா ரீமா சேதர் ஏதோ தீமை நடப்பது போல இருந்த அவருடைய முடிவு நன்மையா முடிஞ்சதே. ரீமா தாராசி இந்த மலையை நீங்க ஏறுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த கிடாரி அங்க சிக்க வைத்து உங்களுக்கு ஒரு நன்மையான முடிவை வச்சிருக்கிறாரு சகோதரியே. மலையின் மேல் ஏறுவதற்கு சோர்ந்து போக வேண்டாம், பள்ளத்தாக்கில் நடப்பதற்கு சோர்ந்து போக வேண்டாம். ரியமா லீ சேதரபா உங்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட ஒரு கிடாரி, உங்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதம். மலா லீலை பி ஷே கலா பௌ சேதரா நன்மையான முடிவுகளை உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மலையின் மேல் ஒரு நன்மையான முடிவு, இந்த பள்ளத்தாக்கின் ஒரு நன்மையான முடிவு, இந்த பிரச்சனைகளின் நடுவிலும் ஒரு நன்மையான முடிவு. ரியமு தீசேமா லஹந்தன பௌஷே கதரபா இயேசுவின் நாமத்தில் ரிபா சேதரபலா. ஆபிரஹாமின் கண்களை திறந்து அந்த கடாரியை கர்த்தர் பார்க்க வச்சாரு. இன்னைக்கு உங்க கண்கள் அதை பார்க்கும்படி கர்த்தர் செய்வாராக. எனக்கு ஒரு நன்மையான முடிவு உண்டுன்னு சொல்லுங்க. ரியமா சமாதான சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவு உண்டு. இப்ப ஒருவேளை குடும்பத்துல சமாதானம் இல்லாம மேபி யுவர் கிரைங், ஒரு ஓரத்துல அமர்ந்து சமாதானத்துக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு உண்டு. ரீமாந்தானா உத்தமனை பார், உத்தமனை நோக்கி பார், செம்மையான வழிகளில் நடக்கிறவருடைய முடிவு உத்தமோ. ஒரு சமாதானம் கர்த்தர் ஒரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இது முன்குறிக்கப்பட்ட சமாதானம், முன்குறிக்கப்பட்ட உயர்வு. கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் அதை காண உங்கள் கண்களை திறந்தருளுவாராக. முதலாவது ஆவியின் கண்கள், பின்பாக மாம்சத்திலும் நீங்க அதை பார்த்து அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை கேட்கிறோமுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தனை சொல்லியிருக்கிற இந்த நம்பிக்கைக்குள்ள வார்த்தைக்காக நன்றியப்பா. நீங்க எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுப்பதற்கு, நன்மைக்கு ஏதுவான முடிவு கொடுப்பதற்கு, நம்பி இருக்கிற முடிவை கொடுப்பதற்கு கர்த்தனை தீவிரிப்பீராக, தீவிரிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். தானியேலை போல ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அடிக்கடி திறந்து வைத்து, பலகணிகளை திறந்து வைத்து எதிர்பார்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபம், எக்ஸ்பெக்ட் பண்ற பிரேயர், ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற ஜெபம். இந்த பிள்ளைங்களை வாழ்க்கையில பெருகட்டும், எங்க வாழ்க்கையில பெருகட்டும். எல்லாரும் கேளுங்க, தானியேலை போல அடிக்கடி அடிக்கடி பலகணிகளை திறந்து வச்சு எதிர்பார்த்து ஜெபிக்கணும். எருசலேம பார்த்து ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவை பார்த்து ஜெபிக்கணும். நான் எருசலேம பார்த்து ஜெபிக்க என் கண்களை திறந்துருலுங்க. நிறைய பேர் அடைத்து அடைத்து வைத்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டு இன்றைக்கு சொல்லுகிறார், பலகணிகளை திறந்து எருசலேமின் பக்கம் பார்த்து ஜெபி, முடிவை பார்த்து ஜெபி, முடிவை பார்த்து ஜெபி. உன் கண்கள் முடிவை பார்த்து ஜெபிக்கட்டும், அந்த திசைய பார்க்கட்டும். ரீலா லீலி மீஷே கதர் அபௌசேதனபா அந்த திசைகளை பார்த்து ஜெபிக்க கத்திர இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுகிற. அடிக்கடி திறந்து வைத்து நீமா தூஷே திரி பாலாபா அடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இல்ல, அழுது கொண்டல, திறந்து வச்சு நம்பிக்கையோட எருசலேமை பார்த்து ஜெபிக்க கத்தர் கொண்டு போவார். கத்தர் சொல்லி இருக்கிறார், சொன்னதை செய்யும் அளவும் அவர் என் கைகளை விட்டுகிறதில்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்க கர்த்தனை உதவி செய்யுங்க. தானியேலின் மேல் இருந்த அந்த ஜெப ஆவி அன்றதை இன்னும் அதிகமா எங்க மேல இறங்கட்டும். இரண்டாவது, உத்தமமாய் நீதியாய் நடக்க உதவி செய்யுங்க. யோசேப்புக்கு அன்றதை யோசேப்பு ஜெபிச்ச மாதிரி வேதத்துல இல்ல, ஆனா யோசேப்பு உத்தமனாய் நடந்தார், செம்மையுள்ள மனுஷனா நடந்தார். அது போல நாங்களும் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கேளுங்க. ஆண்டு நாங்களும் நடக்க உதவி செய்யுங்க. சில வேளைகள் எங்களுடைய கிரியைகள் சில காலங்களை வீணாக்கி இருந்தா ஆண்டிடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். தெளிவாய் அறிந்து கொண்டு, தெளிவாய் அறிந்து கொண்டு கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏசப்பா எங்களுடைய முடிவை அறிந்து கொண்டு நாங்க கிரியை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீபா லீஷே தராபா காலம் காத்திருக்கிற காலங்கள் எங்களுக்கு இருக்கட்டும், ஆனா நாங்க வீணாக்குற காலங்கள் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுப்பா. வெயிட்டிங் பீரியட் இருக்கட்டும்ப்பா, ஆனா வேஸ்டிங் பீரியட் இருக்கக்கூடாது. சொல்லுங்க எல்லாம் வாய்களை திறந்து, வெயிட்டிங் பீரியட் இருக்கட்டும் ஆனா வேஸ்டிங் பீரியட்னு ஒரு பீரியட் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுப்பா. ரபு ஷேகா தராபா 70 வருஷம் காத்திருக்கிறோம், இட்ஸ் ஓகே. அந்த 70 வருஷத்துக்குரிய பலனை 71வது வருஷத்துல கர்த்தர் கொடுத்துருவார். நான் 5 வருஷம் நான் காத்திருக்கணும், 5 இயர்ஸ்க்குரிய பலனை கொடுத்துருவேன், ஆனா நான் வீணடிக்க கூடாது. ஆன இடத்துல கேளுங்க, நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் காலங்கள் தவறான முடிவுகளால் வீணாக கூடாதுப்பா, என் காலங்கள் தவறான முடிவுகளால் வீணாக கூடாது. இயேசுவின் நாமத்துல ஆன இடத்துல கேளுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரபு திரி பலாசி தரபு, உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பத்துல எங்களுக்கும் ஊழியத்துக்கும் வேஸ்டிங் பீரியட் இருக்க கூடாதுப்பா, வெயிட்டிங் பீரியட் இருக்கணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக, ரெவலேஷன்ஸ்க்காக நாங்க
நன்றி செலுத்துகிறோமே கர்த்தனை, தொடர்ந்து கிருபிசு எங்களோடு கூட இருந்த வார்த்தை இந்த வாரம் முழுசு உங்க பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ள கிரியை செய்து அவர்களை ஜபிக்க வச்சு அவங்களை தவறான முடிவுகளை எடுக்காதபடி திசை திருப்பி நன்மைக்கு ஏதுவான டிசிஷன்ஸ் எடுக்க கர்த்தனை உதவி செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதான். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கேட்ட வார்த்தைகளை தொடர்ந்து நீங்க தியானிங்க. இந்த முடிவுகளை குறிச்சு எல்லாம் தியானிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மெடிடேட் பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் டைம் நீங்க உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. எப்படி எல்லாம் கர்த்தர் வேதத்துல எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு முடிவுகளை காண்பித்து அந்த முடிவுகளின் அடிப்படையில் நடத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாருங்க. சோ தேங்க்யூ. சோ எங்களுக்காக ஜாப் பண்ணுங்க தொடர்ந்து. உங்களுக்கு கத்த நன்மையான முடிவுகளை உங்களுக்கு வைக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். சோ உற்சாகத்தோட தொடர்ந்து பயணம் செய்யுங்க. கத்திர உங்களுக்கு நேர்த்தியான முடிவுகளை வைத்திருக்கிறார். கத்திர உங்களோடு இருப்பாராக. இந்த விசுவாசம் உங்களுக்கு அதிகரிக்கட்டும். 200 வீக்காக ஜாப் பண்ணுங்க. ஜூம்ல வி வில் ஹாவ் சம் ஸ்பெஷல் மீட். ஆனா ஒரு ஒரு 4-5 வருஷம் அப்படி ஏதாவது ஒரு மீட் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்னபடி நானும் அதுக்காக அதிகமா ஜெபிச்சுட்டு இருக்கேன். 50 விமன்ஸை மீட் பண்ணணும், 50 பெண்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. ஒருவேளை உங்களால முடியும், நான் அப்படிதான் யோசிச்சேன், இருக்கிற உங்களால வந்து முடியும் அப்படின்னா ஒரு 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 5 விமன்ஸ், ஒரு 2 விமன், இல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒதுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறவங்களை ஒருத்தர் வந்து நீங்க மீட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்க கைகள்ல இருந்து நீங்க வாங்கி போய் கொடுத்து அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுவாங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து ப்ரே பண்ணுங்க. அந்த மாதிரி செய்யணும்ன்ற ஆசை உங்களுக்கு ஒருவேளை இருக்குன்னா நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. வி வில் டூ இட் டுகெதர். நான் வந்து எங்க தேவக்கோட்டையில் நான் அதை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். டு மீட் விமன்ஸ், அதாவது இது காமனா அவங்களை கூப்பிட்டு ஏதாவது கொடுக்கணும் அப்படி இல்லாம அவங்க வீடுகளுக்கே போய் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். கர்த்தர் அதுக்கு காரியங்களுக்கு எப்படி வர பண்ணணும், அதுக்கு அப்படிப்பட்ட விமன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்க சந்திச்சு அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்ய நக்கிரியர்களை செய்கிறதுக்கு நான் அவங்களை வந்து ஆக்ஷன்ஸ் செய்யறதுக்கு ஏதாவது உங்களால முடியும்னா நீங்க அதை உங்க ஏரியால உங்க கம்யூனிட்டியில நீங்க அதை செய்யுங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது இருப்பாங்கன்னா நீங்க அவங்களை போய் சந்திங்க. நிறைய பெண்கள் வந்து ஹஸ்பண்டும் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க, தனியா இருப்பாங்க. அந்த மாதிரி சில பெண்கள் இருக்கிறாங்க, இல்ல பிள்ளைகளும் மனைவி மட்டும் இருப்பாங்க, கணவர் இல்லாம இருப்பாங்க. நான் இந்த டைம் நிறைய மீட்டிங்ஸ்ல பாக்கும்போது கொரோனால நிறைய ஆண்கள் குடும்பத்தினர்கள் இறந்து போயிருக்காங்க. கொரோனால என்கிட்ட வந்து இவருக்கு நிறைய சிஸ்டர்ஸ் பேசும்போது அந்த கொரோனா டைம்ல என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னு வச்சுட்டு கண்ணீரோடு வந்து சொல்றாங்க என் கணவர். 32 வயசு, 37 வயசு, அப்படியே என்ன உள்ளவே உடஞ்சிருது. அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தேன், சின்ன சின்ன பிள்ளைகளோட அப்படிப்பட்ட விதவைகள் இருக்கிறாங்க. சோ நீங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டோ இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி போய் கொடுத்து அவங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணியோ அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது, அந்த மாதிரி தனிமையில் இருக்கிற பெண்களை வந்து தயவு செஞ்சு நீங்க சந்திங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தான் தேவை. என்கிட்ட அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண, என்னால அந்த டைம்ல அவ்வளவு அவங்களோட உட்காந்து பேசி அவங்க உள்ளத்தை கேட்க முடியாது. ஆனா நீங்க ஒரு நாள் எடுத்து அவங்களோட போய் அவங்களுடைய இருதயத்தை கேட்டு அவங்களுக்காக ஜெபிச்சு யாராவது அவங்களுக்கு ஒரு துணை தேவை. ஏன்னா துணை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்ம நம்ம உள்ளத்தை கேட்டா, நம்ம கூட வந்து பேசினா, நம்ம பிரச்சனையை கேட்டா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. சோ அப்படிப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க, இல்ல ஜபம் பண்ணுங்க. அன்ற எனக்கு அப்படிப்பட்ட பெண்களை காமிங்க, நீங்க முடிவெடுங்க. இந்த 2 நம்ம 4th இயர் நம்ம பிளான் பண்ணலாம். நான் அவங்களுக்கு சொல்றேன் அது என்ன டேட்ல வருது. ஐ திங்க் இட்ஸ் கமிங் ஆன் ஜூன் ஆர் ஜூலை. அந்த அந்த டேட்குள்ள நம்ம ஆர்டபிள்யூஎஃப் மூலமா நம்ம பிரேயருக்கு வர்றவங்க மூலமா சில கிரியைகளை நற்கிரியைகளை சார் செய்யணும்னு ஆன்ற எங்களுடைய உள்ளத்திலேயே சிறுமைப்பட்டவர்களுமே சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவாங்க. இந்த வசனம் தாங்க காமிச்சிட்டேன். சோ சிறுமைப்பட்டிருக்கிறவங்களை கொஞ்சம் அவங்க மேல சிந்தை வைத்து உங்க சோசியல் இதுல இருக்கிறவங்களை நீங்க சந்திச்சு அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி நேரம் டைம் அவங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக ப்ரே பண்ணி பிசிக்கலா உங்களால அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அப்படி, இல்ல அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை இருந்தா அதோ, இல்ல அவங்க நல்ல ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நீடும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்காக வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்களோட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இல்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டம் இருக்கு அப்படின்னா சில மளிகை பொருட்களை கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். நீங்க கொடுத்து பணமா நம்ம கொடுத்தா அது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம ஏதாவது பொருட்களா நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அப்படி வந்தீங்கன்னா அப்படிப்பட்ட பெண்கள் கட்டப்படுவாங்க. சோ கண்டிப்பா இது வந்து திஸ் இஸ் வாட் த டார்கெட் தட் ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட். இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் ஒரு சில ஆசைகள் என் உள்ளத்துல கத்து வச்சிருக்காரு. நான் வந்து 50 விமன்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கிறேன்.
ஆனா கர்த்தர் எப்படி செய்யறான்னு தெரியல. நீங்களும் அதுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக சில பெண்களையும் தேவக்கோட்டையிலிருந்து கர்த்தர் கொடுக்கணும், சப்போர்ட் அண்ட் கம் அண்ட் ப்ரே. தனி ஆளா இல்லாம ஒரு மூன்று பெண்களா நான்கு பெண்களா போகணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். சோ அதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் அப்படி ஒரு ரெண்டு பேரா இல்ல நீங்க தனியா கூட போய் சந்திச்சு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாகிலும் ஒன்றை இப்படிப்பட்ட விமென்ஸ்க்கு, தனியா இருக்கிற விமென்ஸ்க்கு நீங்க செய்யணும்னு நான் உங்களை உற்சாகப்படுத்தேன். ஆமென். இது வந்து இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் பட் த பீப்புள் ஹூ ஹாவ் த ஹார்ட் ஃபார் தம், அது நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க 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 பேசுறது கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க கிட்ட கேட்டு அவங்க கடந்து போற பாதையை உணர்ந்து அவங்களோட இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அப்படி தனிமையா இருக்கிற பெண்களை நீங்க சந்திக்கணும். அது என்னோட ஆசை. இப்ப ரம்யாக்கா இருக்கீங்க லண்டன்ல, இப்ப எந்தெந்த ஏரியால இருக்கீங்களோ உங்க லொக்காலிட்டியில நீங்க பண்ணுங்க. நாட் நேம், நம்ம நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம நோக்கம் எனக்கு ஆண்டு தான் கொடுத்தேன். ஏதோ ஒரு டைட்டில் ஒரு பேரு அப்படிலாம் வச்சுட்டு அது ஒரு பிரகடனமா பண்ணாம அந்தரங்கத்துல சைலண்டா நம்ம போய் வீட்டுல ஒருத்தருக்கு பண்ணிட்டு நம்ம அவங்கள்ட்ட அவங்கள உற்சாகப்படுத்தி வரும். அது வந்து ஒரு இதுவா பண்ணி அப்படி பண்றது எனக்கு இஷ்டம் இல்லை. சோ உங்க வலது கை தெரு அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டா பண்றது, ரகசியமா அவங்களோட போய் பேசி அவங்க ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் ட்ரை டூயிங் இட். ஜெபம் பண்ணுங்க. நான் அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் அதை பண்ணணும் ஜெபிக்கல, ஆர்டபிள்யூஎஃப்ல. அதனால தான் நான் சொன்னேன் இந்த 200 வீக் அப்புறமா பார்ட்னர்ஸ், இந்த ஃபெலோஷிப்ல பார்ட்னர்ஸ் உருவாக்கணும். அவங்கவுங்க அவங்கவுங்க கம்யூனிட்டியில ப்ரேயர்ஸும் நடத்தணும், இதுவும் நடத்தணும். அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக நான் ஒர்க் பண்றது ப்ரே. நீங்களும் அந்த மாதிரி ஒரு பார்ட்னரா இருக்கணும். நான் ரிவைவல் மீன்ஸ் ஃபெலோஷிப்ல ஜஸ்ட் வந்து போறவங்களா இருக்கக்கூடாது. நானும் நீங்க என்ன மினிஸ்ட்ரி செய்யறீங்களோ நானும் அதை என் ஏரியால செய்யறேன். நீங்க அங்க சேர்த்தா நான் இங்க செய்யறேன் சிஸ்டர், நானும் உங்க கூட தோள் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கம் ஃபார். இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட், நான் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எப்படி பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஸோ ஐ வாண்ட் ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் ஒரு பார்ட்னர்ஸா இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஸ் அப்படி நம்ம சேர்ந்து செய்யலாம். கர்த்தருக்காக செய்கிறதும் ஆவிக்குரிய காரியங்களையும் செய்வோம், இந்த காரியங்களையும் செய்வோம். ஸோ ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் ப்ரேயர் பாயிண்ட். நீங்க பண்ணுங்க. அந்த 4th இயர்க்குள்ள நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம். ஓகே, நீங்க பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க சிஸ்டர். நான் 3 பேரை பாக்குறேன் இன்னைக்கு. நான் ஒரு 5 பேர் டார்கெட் பண்றேன். நான் ஒரு ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்றேன். என்னால ஒருத்தரை தான் சந்திக்க முடியும் அப்படின்னா நீங்க அந்த டார்கெட் நம்ம வச்சு இந்த டைம் வந்து நம்ம சொசைட்டில ஒரு பெரிய மாற்றத்தை செய்யலாம். கண்டிப்பா செய்யலாம். கத்துறவங்களோடு இருப்பாராக. தட்ஸ் மை விஷ். அண்ட் கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம வி ஹாவ் டு ஸ்டார்ட் மூவிங் இன் டு த கம்யூனிட்டி. ஆமா, அடுத்த கட்டத்தை நோக்கி ரிவைவல் விமன்ஸ் ஃபெலோஷிப் வந்து போகணும். கத்த பெரிய காரியங்களை செய்யணும். சுஜவம் பண்ணிக்கோங்க. ப்ரே ஃபார் அஸ், ப்ரே ஃபார் மீ. Okay, thank you so much. Thank you. God bless you.